பிரைஸ் தி லார்ட். இந்த நாள் இனிய நாளாக கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு அமையட்டும். நாம் தொடர்ந்து கிருபைகளை குறித்து தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்று அந்த வரிசையில் நாம் தியானிக்க போகிற கிருபை என்னவென்றால் அதிகமான கிருபை, அதிகமான கிருபை. யாக்கோபு புஸ்தகம் 4:6 இவ்வாறாக சொல்கிறது, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. அருமையான வசனம். பொதுவாக தேவன் யாருக்கெல்லாம் கிருபை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தா, தேவனுக்கு முன்பாய் தன்னை தாழ்த்துகிறவர்களுக்கு கிருபையும், தேவனுக்கு முன்பாய் பயப்படுகிறவர்களுக்கு ஞானத்தையும் தேவன் அருள்கிறவராயிருக்கிறார். இன்னும் நல்லா சொல்லணும்னா, ரோமர் புஸ்தகம் 9:15-16 அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனையாலே ஆகும் அப்படிங்கிறார். இந்த கிருபையை பற்றிய உணர்வு ஞானவான்களுக்கு அதிகமாக உண்டு. சங்கீதம் 107:43 என்ன சொல்லுதுன்னா, ஞானவான்கள் கர்த்தரின் கிருபையை உணர்ந்து கொள்வார்கள். அப்படியாகத்தான் நாம் இன்று வசனத்தை தியானிக்க போகிறோம். நாம் எவ்வளவு பெரிய ஸ்தானத்தில் இருந்தாலும் பணிவாயிருக்க, தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ளணும். நாம் வாழ்க்கையில் மேல்படி போகணும்னா அதற்கு முதலில் கீழ்படிய ஆரம்பிக்கணும். நமக்கு எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் நான் இல்லை கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லணும். நம்ம பெரியாளாக இருக்கலாம், நான் இல்லை, என் திறமை இல்லை, என் படிப்பு இல்லை, என் அனுபவம் இல்லை, என் அந்தஸ்து இல்லை, என் பிறப்பு இல்லை, என் சொத்து இல்லை, என் பணம் இல்லை, என்னுடைய கிறிஸ்துவே என்னை உயர்த்துவார் அப்படின்னு தாழ்மையாக இருக்கணும். யாருக்கு தேவன் அதிகமான கிருபை அளிப்பார்? நீங்கள் எவ்வளோ பெரிய சிறந்தவனாக இருக்கலாம், தேறினவனாக இருக்கலாம், கெட்டிக்காரனாக இருக்கலாம், வல்லவனாக இருக்கலாம், நிபுணனாக இருக்கலாம், விசேஷமானவனாக இருக்கலாம், காரிய சமர்த்தனாக இருக்கலாம், சௌந்தரிய உள்ளவனாக இருக்கலாம், சௌரியவனாக இருக்கலாம், பராக்கிரமசாலியாக இருக்கலாம், கணம் பொருந்தியவனாக இருக்கலாம், சீமானாக இருக்கலாம், சொல்லின் செல்வனாக இருக்கலாம், புத்திமானாக இருக்கலாம், ஞானவானாக இருக்கலாம், தாழ்மையுள்ளவர்களாக இருக்கிறீங்களா? அதுதான் குவஸ்டின். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறீங்களா, அவங்களுக்கு தான் தேவன் அதிகமான கிருபையை தருவார். ஆமென். பாருங்க, உலகம் இவ்வாறாக சொல்கிறது, கற்றது கைமண் அளவு அப்படிங்குது, கல்லாதது உலகளவு. இந்த உலகத்தின் இரட்சகர் இயேசுவே பூமியில் பிறந்தப்ப அவர் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் அப்படின்னு போட்டிருக்குது. முதலாவது, நாம் பாவமான பாவியான மனுஷன் என்று நாம் ஒத்துக்கொள்ளணும். அதை அறிக்கையிட்டு தேவன்கிட்ட சொல்லும்போது ஆண்டவர் நமக்கு அதிகமான கிருபை அளிக்க வல்லவராக இருக்கிறார். லூக்கா புஸ்தகம் 5:8 என்ன சொல்லுது, பேதுரு இயேசுவை பார்த்து என்ன சொல்கிறாரு, நான் பாவியான மனுஷன்னு தன்னை ஒப்புத்துக்கிறார். பவுல் மிகப்பெரிய படிப்பாளி, அவர் என்ன சொல்கிறாரு, பாவியிலே பிரதான பாவி நான் தான் அப்படிங்கிறார். தேவனுக்கு முன்பாக நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிடும்போது தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முக்கிய காரணம் அவரிடம் இருக்கும் அளவில்லாத கிருபையே. அதுதான் அதிகமான கிருபை. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். உதாரணமாக, பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் மகா சக்கரவர்த்தி நேபுகாத்நேச்சர் பெருமையினாலே கீழே விழுந்து போனான். யாரும் கட்ட முடியாத அந்த பாபிலோன் தொங்கு தோட்டத்தை கட்டி முடித்து விட்டு, நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் என்னவானா, அவன் மனிதரிடமிருந்து தள்ளப்பட்டு 7 மாட்டை போல புல்லை தின்றான், பணியிலே நனைந்தான் அப்படின்னு பார்க்குறோம். பெருமை எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் புஸ்தகம் 12 ஏரோது ராஜா குறித்த நாளிலே ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து மக்களுக்கு பிரசங்கம் பண்ணுறாங்களாம். அப்போ ஜனங்கள் தேவனுடைய சத்தம்னு ஆர்ப்பரிச்சாங்களாம். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடினால் உடனே கர்த்தனுடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து செத்தான்னு பார்க்குறோம். பெருமையாக இருந்திருக்குது அவனுக்கு, ஜனங்கள் தன்னை புகழவும். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்தே நிற்பார் எப்பொழுதுமே. அடுத்து யாரை பார்த்தோன்னா, விடிவெள்ளியின் மகன் என்று அழைக்கப்பட்ட அந்த லூசிஃபர் என்ன சொல்கிறான், புஸ்தகம் 14:14 நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். தேவனுக்கு முன்பாய் நாம் நம்மை உயர்த்தும் போது நாம் கண்டிப்பாக தள்ளப்பட்டு விடுவோம்.
அதுபோல் அல்லாமல் தேவனுக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்தும் போது நாம் உயர்த்தப்படுவோம். பரிசேயன் ஆயக்காரன் பரிசேயன் ஜெபம் பார்த்தீங்களா? அந்த பரிசேயன் ஜம்பமாக ஜெபம் பண்ணுறான், ஆனால் ஆயக்காரன் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணுறான். எப்படி பண்ணுறான்? ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அப்போ இயேசு உடனே நீதி வழங்கிட்டார். பாருங்க, அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான். யோவான் ஸ்நானகன் என்ன சொல்கிறாரு? யோவான் 3:30 அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். லூசிபர் என்ன சொன்னா? நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், வானங்களுக்கு ஏறுவேன் அப்படின்னா. ஆனால் பாருங்க, யோவான் ஸ்நானகன் அவர் பெருகவும் நான் குறுகவும் அப்படிங்கிறான். அப்போ நம்மை நாமே தாழ்த்தும் போது நாம் உயரத்தை நோக்கி முன்னேறியவர்களாக இருப்போம். மத்தேயு 23:12 என்ன சொல்லுது? தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். யோபு புஸ்தகம் 22:29 என்ன சொல்லுது? தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படிங்குது. லூக்கா புஸ்தகம் 1:52 வேதம் என்ன சொல்லுது? பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையுள்ளவர்களை உயர்த்தினார். அதிகமான கிருபை நமக்கு கிடைக்கணும்னா யோபு புஸ்தகம் 23:12 என்ன சொல்லுதுன்னா, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின் வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அவருடைய கற்பனைகளை நாம் அதிகமாக காத்துக்கொள்ளணும். இன்னும் நல்லா சொல்லப்போனால், சங்கீதம் 119:127 ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன். சத்தியத்தில் நாம் அதிகமாய் பிரியப்படும் பொழுது கிருபை நம்மளை சந்திக்கும். சங்கீதம் 85:10 என்ன சொல்லுதுன்னா, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் அப்படிங்குது. தேவனுடைய பிள்ளைகளிடம் சத்தியம் அதிகமாக அவர்கள் கை கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதான் மத்தேயு 5:20 என்ன சொல்லுதுன்னா, வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். சத்தியத்தை அதிகமாக கடைபிடிங்க அப்படிங்கிறார் ஆண்டவர். தேவனுடைய அதிகமான கிருபை நம்மளோடு இருக்கும்போது நாம் உலகத்தையே வெற்றி கொள்ளலாம். பாருங்க, எடுத்துக்காட்டா ஆப்ரஹாம்கிட்ட இருந்தது வெறும் 318 பேர். அந்த 318 பேரை வச்சு 4 ராஜாக்களை ஜெயிச்சான்னு நம்ம விதத்தில் படிக்கிறோம். கிதியோன்கிட்ட இருந்தது வெறும் 300 பேர். அந்த 300 பேரை வச்சு 135,000 பேரை ஜெயிச்சான்னு நம்ம பார்க்குறோம். எசேக்கியா ராஜா தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதுனால அசிரிய படைக்கு எதிராக தேவன் தன்னுடைய ஒரே தூதனை மட்டும் அனுப்புகிறாரு. அவன் போய் ஒரே நாள் நைட்டில் 185,000 பேரை சங்கரிச்சான்னு பார்க்குறோம். யோனத்தான் ஒரே ஆளாக இருந்து தன்னுடைய வேலைக்காரனோடு போய் சேர்ந்து பெலிஸ்தியருடைய பாளையத்தையே கலங்கடித்தான்னு பார்க்குறோம். ஆம், தேவனுக்குள் இருந்தால் தேவன் அவருடைய அதிகமான கிருபையை நமக்கு அளிப்பார். பாருங்கள், 2 புஸ்தகம் 6:16 எலிசா தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து இப்படி சொல்கிறான். பாருங்கள், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். இந்த சூழ்நிலையில் இப்படி சொல்கிறான். பாருங்கள், அந்த தேசத்தையே இரவு நேரத்தில் வந்து ரதங்களும் குதிரை வீரர்களும் சுற்றி வணைந்து கொண்டார்களாம். தேவனுக்கு பிரியமானவர்களாய் நாம் இருந்தால், அவருடைய அதிகமான கிருபை நமக்கு இருந்தால், நமக்காக ஒரு தேசத்தையே பகிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு எதிராக எதிராளி எவ்வளோ பேர் வேணாலும் இருக்கலாம், ஆனால் அவர்களை விட எலிசா சொன்னார் போல அவர்களோடு இருப்பதை காட்டிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். கடைசியாக, உலகிலே மிகப்பெரிய பணக்காரன் யார் தெரியுமா? அதிகமான பணமோ பொண்ணோ சொத்தோ வைத்திருக்கிறவன் அதிக பணக்காரன் அல்ல. யார் தேவனிடமிருந்து அதிகமான கிருபைகளை வைத்திருக்கிறார்களோ அவர்களே அதிகமான பணக்காரர்கள். ஆகவே நாமே தேவனுக்கு பிரியமாக நடந்து ஐஸ்வர்யர் சம்பன்னர்கள் என்று நிரூபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை அதிகமான கிருபைகளால் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.